பாஸ்தா. நம்ம இது எங்கே வருதுன்னா, நம்ம கிழக்கு கோபுரம் இருக்கு இல்லைங்களா, மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரம். இது பாருங்க, அம்மன் சன்னதி, அம்மன் சன்னதி உள்ளே போகிறது இடம். அங்கே நம்ம குப்தான்னு சொல்லி ஸ்டோர் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க மதுரையில் மேக்ஸிமம். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே நிறையா இது பழக்கமான விஷயங்கள். இங்கே வந்து என்னன்னா, நம்ம க்ரீம்ஸ் ஐட்டம், க்ரீமுக்கு நீங்கள் என்னென்ன தேவையோ அந்த க்ரீம் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதோட இங்கே ஜுவல்ஸும், ஜுவல் ஐட்டமும், இது எல்லாமே ரொம்ப டிஸ்கவுண்டில் தருவாங்கங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் நான் காமிக்கிறது, க்ரீம் ஐட்டம் காமிக்கிறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி ஃப்ரம் மதுரை. பாருங்கள், இன்றைக்கி நம்ம இது ஆலிவேரா ஜெல்லு, நம்ம பிம்பிள்ஸ்க்காக போகிறது. இது வந்து நம்ம கிளென்ஸு, க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தை ரெகுலராகவே க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா இந்த ஜெல்லில் ஒரு ரெகுலராகவே ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் பிம்பிள்ஸ் வந்து ரெகுலராக குறைய ஆரம்பிச்சிடும், முகமும் நல்லா பளபளப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெகுலராகவே நைட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் 2 டேஸ் ஒன்ஸ் கூட உங்கள் ஐடியா நீங்கள் பண்ணணுனாலும் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பிம்பிள்ஸ் இருந்தால் மட்டும் இது, இந்த இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. அதே மாதிரி இது வந்து கழுத்து கருப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே இதுதான் கிளென்ஸ் வச்சுருக்கேன். இது கிளென்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுத்து கருப்பு உள்ளது. இதுவும் ஒரு பேக்காடாக இது மசாஜ் க்ரீம் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஒரு ரெகுலராகவே இதுவும் போடலான்னு சொல்கிறாங்க. ரெகுலராக போட்டாலும் போடுங்க, இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் போட்டாலும் போகிறவரில் வாஷ் பண்ணிங்கன்னா கழுத்து கருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இது மொத்தத்துக்குமே உங்களுக்கு 200 ரூபாக்குள்ள முடிஞ்சிருங்க. பாருங்கள், இது வந்து சீரம் ஃபேஸுக்கு, நம்ம ஃபேஸ் நல்லா விட்டமின் இது சீயோடு வருதுங்க. நைட் வந்து ரெகுலராக நீங்கள் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு ரெகுலராக இதை போட்டுட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணலாம், விட்டமின் சி உள்ளது, பார்த்துக்கோங்க. இது 375 ரூபாங்க, ஓகேங்களா. ஃபேஸ் நல்லா க்ளோவோடு இருக்கும், அதுக்காக ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் சீரம், நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆயில் தடவுறதுக்கு பதிலாக நம்ம இது தடவும் போது ஹேர் வந்து நம்ம ரொம்ப சில்கியாக தெரியும், அழகாக பார்க்கவே ஹேர் நல்லா ஸ்மூத்னிங் பண்ண மாதிரி இருக்கும். ரெகுலராக நீங்கள் இது தடவுனாலே போதும், ஒரு எண்ணெய் தடவுனீங்கன்னா எண்ணெய் வடிஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்காது. இது நல்லா ஸ்மூத்னிங்காக இருக்குங்க. இது ஹேர் சீரம், இது எவ்வளோடா வருது? 140, 140 ரூபா தானாங்க. இது மொத்த கடை, அதனால் ரேட் கொஞ்சம் சீப்பாக சொல்கிறேன். இது பாருங்கள், நம்ம டேன் ஃபேஸில் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துல கருப்பாக இருக்கும், ஒரு இடத்துல நல்லா ஒயிட்டாக இருக்கும், நம்ம டேன் ஆகிருக்குன்றது சொல்லுவாங்க. இது எவ்வளோடா வருது? 240 ரூபாயாங்க. இது டேன் வந்து இதுவும் ரெகுலராக நைட் யூஸ் பண்ணுறது தான், ஃபேஸ் வாஷா? சாரி, இது ஃபேஸ் வாஷாங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஃபேஸில் உள்ள டேன் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. 240, இது ஒயின் ஃபேஸ் வாஷ். இது 140ங்க, 140 ரூபா ஒயின் ஃபேஸ் வாஷுங்க. இது ஹேர் ஷாம்பு, நல்லா ஹேர் ஷாம்பு, நல்லா சில்கியாக ஷைனிங்காக ஹேர் நல்லா ஸ்மூத்தாக தெரியுமாங்க. இந்த ஹேர் ஷாம்பு ரெகுலராக எல்லா ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷாம்பு. இது ஆனியன் வெங்காயத்தில் மிக்ஸில் வரும். இது எவ்வளோடா? 240 ரூபாயாங்க.